சபையும் ஊழியமும் பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்க தவறிவிட்டார்கள். நிகழ்கால பரலோக ராஜ்யத்தை விட எதிர்கால பரலோகத்தை மீதே அதிக கவனம் செலுத்தி நிகழ்காலத்தில் தேசத்தில் சிறு மாற்றத்தை கூட அவர்கள் காட்ட முடியவில்லை. பரலோகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் தான். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறவர்களே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். வெளியில இருக்கிறவன் செத்தவன நரகத்துக்கு போறான், இங்க ஏன் பாடுபடுறான் அதான் கேள்வி. செத்தவன நரகத்துக்கு போறில, இங்க ஏன்டா வியாதி, இங்க ஏன்டா வறுமை, இங்க ஏன்டா பிரச்சனைனா, தே ஆர் லிவிங் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெல். நாங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போறோம், இங்கே நல்லா இருக்கணும். வி ஆர் லிவிங் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். ஆமென். நீ நாளைக்கு நரகத்துக்கு போறானா இன்னைக்கு நீ அவனை பாதிக்கிற நீ நிப்பாட்டு. நாங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போறோம், நாளைக்கு போய்க்கிறோம். நீ நாளைக்கு போக போற நரகத்துக்கு இன்னைக்கு நீ ட்ரெய்லர் காட்டுறீல்ல, நாங்க நாளைக்கு போற பரலோகத்தை இன்னைக்கு நாங்க அறுவோம். ஆமே. We are living in the extension of heaven that is called the kingdom of heaven. Kingdom of heaven means the extension of heaven. ஆமென். 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 என் அன்புக்குரியவளே, நான் கேட்ட பாட்டெல்லாம் அந்த காலத்துல சபையும் சபை பரலோகத்திற்கும் முதல் தப்பு, சபை பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண தவறிவிட்டது. பரலோக ராஜ்யம் வர்ற இடத்துலாம் பரலோகம்னே நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பரலோக ராஜ்யம் வருகுதுன்னு உடனே, ஐயா பரலோக ராஜ்யம் வராயா, ஐயா பரலோக ராஜ்யம் என்னடா ஆன்பாத்துல பெட்டி வந்தாச்சு பெட்டி வந்தாச்சு மாதிரி பேசிட்டு இருக்கிற. பரலோக ராஜ்யம் சந்தோஷமான செய்தி, சுவிசேஷமா. அதே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இவங்க வந்து ராஜ்யத்தை டர்ற கலப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுறான், பரலோக ராஜ்யம் வருகிறது. அப்படின்னா பரலோகம் வருதுன்னே சொல்லல, அந்த ராஜ்யம் இங்க வரப்போகுது. அப்படின்னா அங்க ஆர்மி ரெடி ஆயிட்டாங்க. ஏசு சிலுவையில முடிந்ததுன்னு அப்படியே வந்து அல்றதுக்கு, அவர் முடிந்ததுன்னு இது முதற் கொண்டு தூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்தவன சொன்னாங்க, இனிமே ராபர்ட் கிளைவு அந்த துறை இந்த துறையெல்லாம் விசாவே எடுக்காம இங்கே வந்துட்டு போவாங்க, அந்த நாட்டுக்காரன் வெள்ளக்காரையும் நிறையா பேர் உள்ளே பார்ப்பீங்கன்றார். ஏன் இங்கே ராஜ்யம் வந்துருச்சு நாட்டுக்காரன் வந்துடுவான். அப்படி தான் ராஜ்யம் வந்துருச்சு, இனி தூதர்கள் கேஷுவலாக உங்கள் வீட்டில் இறங்கலாம் ஏறுவாங்க. நல்லா தட்டுங்களே, தூதர்களுடைய பணிவிடை உங்கள் வாழ்க்கை பார்க்க போகிறது. Come on, you are in the kingdom of heaven. You are in the kingdom of heaven. Yes. ஏஞ்சல்ஸ் விசிட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமானது. ஏனென்றால் நீங்கள் ஒரே நகரத்தாராய் மாறி இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு கண்ணியராக இருந்த நாம் இப்போது அந்த அறிவினாலே தேவனுடைய ஜீவனுக்கு பங்குதாரராய் மாறியிருக்கும். சபையும் ஊழியமும் பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்க தவறிவிட்டார்கள். நிகழ்கால பரலோக ராஜ்யத்தை விட எதிர்கால பரலோகத்தை மீதே அதிக கவனம் செலுத்தி நிகழ்காலத்தில் தேசத்தில் சிறு மாற்றத்தை கூட அவர்கள் காட்ட முடியவில்லை. பரலோகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் தான். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறவர்களே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக பரலோகத்தை பேசினாங்க, புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பரலோக ராஜ்யத்தை. எங்கேயாச்சும் பரலோகத்தை பற்றி பேசினா உன் ஆள் ஒருத்தர் அங்கே இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அவர் பேசியிருக்கிறார். எந்த விதத்திலும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் பரலோகத்தை விட சற்றும் குறைந்தது அல்ல. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டெல்லாம் பரலோகத்தை பற்றி பாட்டு தான். அதிசயமான ஒளிமய நாடா, இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. அப்படியே பரலோக கனவையே எங்களுக்கு கொடுத்தாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்களோ. பாடிக்கிட்டே தான் இருக்க போகிற மாதிரி இல்லையே பாணி, அதை வேற பக்கத்தில் இருக்கவே மைண்ட் வாய்ஸ் அது வேற வந்துகிட்டு இருக்க இடையில. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. அப்படின்னா என்ன இங்கே இருக்கு,
ஆனா நான் சொல்றேன், ராஜ்யம் உனக்குள்ள வந்தா வருத்தம் பசிதாகம் மன துயரம் இங்கே இல்லை. பரலோகத்தை பத்திய பாட்டு தான், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. இப்படியே நம்மளை எதிர்காலத்தையே பார்க்க வச்சிட்டாங்க. ஐ வாஸ் அ பார்ன் கிறிஸ்டியன், ஐ வாஸ் பார்ன் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஆனால் ஃப்ரம் த டே ஆன் ஐ கேன் ரிமெம்பர் ஐ ஹர்ட் திஸ் டைப் ஆஃப் சாங்ஸ் ஒன்லி. ஒரு பாட்டு கூட ராஜ்யத்தை பற்றியே சொல்லித்தரல. ஆனால் தேவன் புதிய உடன்படிக்கைக்கு வந்தப்ப அப்படியே ரிலீஸ் பண்ணி ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா.